அப்ஸ்டாக்ல ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 31st அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு டெலிவரி ப்ரோக்கரேஜ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 4000 வவுச்சர் வெறும் 299 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மினிமம் 500 ஜீரோ கமிஷன்ல பண்ணிக்கலாம். கோல்டு பீஸ் மினிமம் 50 ரூபீஸ்ல இருந்து பை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா 5 மினிட்ஸ்ல பேப்பர்லெஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 3 மந்த்ஸ்க்கு 10,000 பிரீமியம் கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக், ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்ல வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு என்ன டாபிக் கொடுக்க போறோம்னா, நம்ம நேயர் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்விங் ட்ரேட் பத்தி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு வந்து வர அடுத்து வர கெஸ்ட் கிட்ட நாங்க அதை பத்தி கேட்டு உங்களுக்கு டீடைல்டா வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ இன்னைக்கு நம்ம கூட ஜூம் ஆப்ல டிஆர் அருள்ராஜன் சார் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்றது, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நம்ம நேயர் வந்து கேட்டிருந்தாங்க சார், நம்மளுக்கு கமெண்ட்ஸ்ல ஸ்விங் ட்ரேடிங் பத்தி எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கம் கொடுத்துருங்க சார் நம்ம நேயர்களுக்கு. ஓகே, பொதுவா பங்கு சந்தைக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பொதுவா மூணா பிரிக்கலாம். வாய்ப்புகள் சொல்லும் முதல் வாய்ப்பு நம்ம வழக்கமா சொல்லிக்கிட்டே வரும், முதலீட்டு வாய்ப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும். ஒரு சில மாதங்கள் தேவைப்பட்டா 6 மாதம் 9 மாதங்கள் 1 வருடம் இப்படி காத்திருந்து பண்றது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம முதலீட்டு வாய்ப்பு. அடுத்ததா இந்த பங்கை வாங்கி அவ்வளவு நாள்லாம் என்னால காத்திருக்க முடியாது சார், கொஞ்சம் சீக்கிரம் பணம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஒரு நோக்கத்தின் அடிப்படையில வாங்கி சில தினங்கள் சில வாரங்கள், நான் முன்னாடி என்ன சொன்னேன், சில மாதங்கள் சில வருடங்கள் வச்சிருந்தா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, சில தினங்கள் சில வாரங்கள், ஒரு மாதத்துக்கு மிகாமல் கூட வச்சுக்கலாமே நம்ம டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்போ ஒரு சில தினங்கள் வாரங்கள் வாங்கின சார், ஒரு 4-5 நாள் கழிச்சு பணம் எடுத்துட்டேன், வாங்கின ஒரு 10 நாளுக்குள்ள புக் பண்ண அப்படின்ற மாதிரி நோக்கத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு வியாபார போக்கு அப்படின்றதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்றது முதலீட்டுக்கும் தினசரி வர்த்தகம் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறதுக்கும் இடையே உள்ள ஒரு ஒரு வகையான வியாபாரம்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு டெஃபினேஷன். ஓகே சார், இப்போ ஸ்விங் ட்ரேடிங் வந்து என்ன வழிமுறைகள் இருக்கு இதுல பண்றதுக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். ஸ்விங் ட்ரேடிங் சொல்லும்போது இப்போ நம்ம வந்து அது குறுகிய காலம்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ குறுகிய காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய நகர்வுகளை ஆராயணும், நம்ம நகர்வுகள் ஆராய்ந்து அந்த நகர்வுகளில் எந்த இடத்துல நம்ம வாங்கணும் எந்த இடத்துல விற்கணும்ன்றது வந்து நுணுக்கமா நம்ம வந்து ஆராய்ந்து முடிவெடுக்கணும். ஸ்விங் ட்ரேடிங் பத்தி சொல்லும்போது நம்ம இன்னொரு வகையில எப்படி சொல்லுவோம்னா, எப்போ பை பண்ணணும் அப்படின்னா ஸ்விங் லோல பை பண்ணணும், எப்போ விற்கணும் ஸ்விங் ஹைல விற்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விங் லோ எது ஸ்விங் ஹை எது அப்படின்றத அவங்க ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். இந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹை அப்படின்றத எப்படி சார் அது என்னன்னு தெரியலே அப்படின்னு நம்ம இன்னொரு வார்த்தையை கேட்பதா இருந்தா, பங்கு சந்தையில பங்குகளின் விலை நகர்வு அப்படின்றது எப்படி நகரும்னா அலைகள் போல் நகரும், ஏறி இறங்கி ஏறி இப்படி இப்படி அலைகள் போல நகரும் பொழுது ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம். அப்ப இந்த அலை போன்ற நகர்வுல அது இறங்கி எங்க திரும்புது, இதை சொல்லுவோம் ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை அடிட்டிவ் பண்ணி அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்கறது. இப்ப எப்படி வந்து ஒரு இறக்கத்தினுடைய ரிவர்சல்ல என்ட்ரி கொடுக்கறது, இறக்கத்தினுடைய ரிவர்சல் திருப்பு முனையில நம்ம வாங்கறதும், அப்புறம் ஏறி 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 அதன் ஒரு குறிப்பிட்ட எல்லையில மேல ஏற முடியாம அங்க ஒரு ரிவர்சல் எப்படி கீழே திரும்புதோ அந்த இடத்துல நம்ம இறங்கிக்கிறது. ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து அப்படி ஒரு ஓடுற பஸ்ல மெல்லமா அப்படி போயிட்டே இருக்கும், அப்படி ஏறிக்கிட்டு நம்ம ஸ்டாப்ல நிக்காது, அடுத்த ஸ்டாப் நம்மளுது நிக்காது, மெல்லமா ஓட்டும் போது அப்படியே இறங்கிக்கிறோம் இல்ல, அது மாதிரி கொஞ்சம் அப்படி ஏறி அந்த மொமெண்டத்துல இறங்கிக்கிறது. அப்போ அந்த மொமெண்டத்தை பயன்படுத்தி அப்படி ஏறி அப்படி இறங்கிக்கிறதுன்றதுதான் இந்த ஸ்விங் ட்ரேட். ஸ்விங் லோல வாங்கிக்கணும், ஸ்விங் ஹைல வித்துடணும். ஸ்விங் லோ ஸ்விங் ஹை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். அப்போ ஸ்விங் லோ ஸ்விங் லை ஹை அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, அவங்க கொஞ்சம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படித்தவர்களாகவும் கேண்டில் ஸ்டிக்ஸ் படித்தவர்களாகவும் இருப்பார்களேயானால், எந்த இடத்துல அந்த ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வருது, ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து எப்படி ரிவர்சல் ஆகுது, ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து எங்கே ரிவர்சல் ஆகுது அப்படின்றத அந்த பேட்டர்ன் அவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தார்களேயானால், அவங்க இந்த ஸ்விங் லோவில் வாங்கக்கூடியவர்களாகவும் ஸ்விங் ஹையில் விற்பவர்களாகவும் மாற முடியும். ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனால் இது அனுபவத்தின் அடிப்படையில் கற்றுக்கிட்டு
கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த லைனுக்குள்ள அவங்க வரணும். ஏன்னா இதுக்குள்ள நிறைய இடர்பாடுகளும் உண்டு. நம்ம சொல்லும்போது எல்லாமே ஏதோ எளிமையா இருக்கு, பங்கு சந்தையில் உள்ள வந்தா ஸ்விங் லோல வாங்கி ஸ்விங் ஹையில வைத்து பாக்கெட் போதும், தினம் பணம் போட்டுக்கிட்டே போயிடும், ஒரு கணக்கு போட்டோம்னா ரெண்டு பாக்கெட் பத்தாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். இது ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நான் ஒரு வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கும் போது சொன்னாரு, சார் நான் முதல் நாள் ட்ரேட் பண்ணும்போது 100,000 போட்டோம் சார், 10,000 எடுத்தேன். இப்படியே 10,000 எடுத்தா ஒரு நாளைக்கு 10,000 வீதம் அப்படின்னு எடுத்தா ஒரு மாசத்துக்கு நான் இவ்வளவு வருது சார், ஒரு வருஷத்துக்கு நான் இவ்வளவு வருது, இப்படியே 10-15 கணக்கு போட நான் அம்பானிக்கு மேல போயிடும் போல இருக்கு சார் அப்படின்னாரு. ஆனா நிஜத்துல அந்த 10,000 ஒரு நாள் வருகும், ஒரு நாள் போகும், ஒரு நாள் இன்னும் ஜாஸ்தியா போகும், ஒரு நாள் வரும். இந்த மாதிரியான ஒரு நடைமுறை நிஜங்கள் எல்லாம் கணக்குல எடுக்கும் போதுதான் இதனுடைய ஒரு நிஜத்தன்மை தரும். ஆனாலும் கேள்விக்கு பதிலாக சொல்வதாக இருந்தால், ஸ்விங் லோல ரிவர்சல் பாயிண்ட் ஐடென்டி பண்ணி வாங்க தெரியணும், மேல போயிட்டு வாங்கின பிறகு விற்கக்கூடிய இடம் ஸ்விங் ஹை எது என்றதை ஐடென்டி பண்ணி விற்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீர்களேயானால் இதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் இது நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா இதுல நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். ஓகே சார், இப்ப இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து ஷேர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து என்ன மாதிரி பங்குகளை வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்றத சொல்லுங்க சார். ஓகே, இது ரொம்ப நல்ல கேள்வி கூட, அடுத்து ஒரு கேள்வி. இப்போ நம்ம வந்து குறுகிய காலத்துல வாங்கணும், வாங்கின உடனே லாபம் பார்க்கணும், அப்புறம் வித்தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பங்குகளை தேர்வு பண்ணணும் பார்க்கும்போது, ஏற்கனவே அந்த பங்கு வந்து ஒரு மொமெண்டத்துல இருக்கணும். மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாதாரணமாக நான் சொன்னேன் இல்லையா, பஸ்ஸு வந்து நிற்கிற பஸ்ஸில் ஏறி அவர் கண்டக்டரே போய் விசில் ஊதி எப்போ எடுக்கிறது, அதே நவந்து நேரங்கிற பஸ்ஸில் போய் ஏறணுமா, அடுத்த ஸ்டாப்பில் டக்குன்னு இறங்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஒரு குறுகிய நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி எந்த பங்குகள் இப்போது விலை நகர்வில் இருந்து கொண்டிருக்கிற, இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பங்கு ஏற்கனவே தன்னுடைய ஒரு நீண்டகால இலக்கை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த நகர்ந்து கொண்டே இருக்கும் பங்குல எந்த இடத்துல ஸ்விங்லோல வாங்கணும், எந்த இடத்துல ஸ்விங்ல விற்கணும்ன்றது அவர் தேர்வு பண்ணும் பொழுது அதில் வெற்றியாளராக மாறுகிறார். இப்போ மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு வகையில சொல்றதா இருந்தால், ஏற்கனவே ஒரு குறுகிய காலத்தில் அது அதிகமான விலை நகர்வை கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த விலை நகர்வு என்பது இன்னும் தொடர்ந்து பல்வேறு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதற்கான வாய்ப்புள்ள பங்காகவும் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும். ஏன்னா மொமெண்டம் ஸ்டாக் சொல்லும்போது அது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, ஏற மொமெண்டம் சக்தி அதுக்குள்ள வந்திருக்கு, அது இன்னும் கொஞ்சம் காலம் போகுன்றதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், இல்லை உங்களுடைய ஆராய்ச்சி அது சொல்லணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அது மொமெண்டம் ஸ்டாக் நல்லா போயிட்டு இருக்கு, நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இறங்கிடுச்சுன்னா அந்த மொமெண்டத்தோட எண்டு கடைசியில் வந்து மாட்டிப்போம், அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கும். ஓகே சார், பொதுவாகவே அப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங்குள்ளே வரணும், இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல் அனலைஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றீங்க, இல்லைனா இது வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றீங்க இல்லையா? ஆமாம் மேடம். ஓகே சார், ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பத்தி கேட்டதுக்கு சார் வந்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா வந்து அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சாதான் இதை நீங்க வந்து பண்ண முடியும். அந்த ஷேர் மார்க்கெட்டோட போக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க இதை பண்ண முடியும் அப்படின்றத சார் சொல்லிட்டாங்க. ஓகே சார், ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்னைக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஸ்விங் ட்ரேடிங் பத்தி நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ஓகே சார், என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பத்தி அருள்ராஜன் சார் கொடுத்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்ஸ்டாக்ல ஜீரோ பேலன்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 31st அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 30 டெலிவரி ப்ரோக்கரேஜ் கிடையாது. அது மட்டும் இல்லாம 4,000 வவுச்சர் வெறும் 299 கொடுக்கறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மினிமம் 500 இருந்து ஜீரோ கமிஷன்ல பண்ணிக்கலாம். கோல்டு பீஸ் மினிமம் 50 இருந்து பை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் ஓபன் பண்ணி போனீங்கன்னா 5 minutes பேப்பர்லெஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 3 months 10,000 பிரீமியம் கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும்.